Hello friends, welcome to Thalipoosai. In this video, we will make a super bajji. 1 cup of kadalamaa seithukuren. 1 cup of kadalamaa eduthu 1/2 cup vandu arisi maavu seithukuren idhula. Idhu neenga endha idhula vena measure pannikalam. Ana vandu 1 cup appadina kadalamaa 1 cup kadalamaa appadina 1/2 cup vandu arisi maavu eduthukonga. Uppu seithukuren. Perungaiya vandu nalla 1/2 teaspoon kitta seikuren. Perungaiya na bajji ku vandu nalla flavor tharum. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இல்ல கொஞ்சமா ஜீரகம் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவா எடுத்துக்கேன். இது நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதல நல்ல வாசனையா இருக்கும். இத நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா சைடு உப்பும் காரமும் வந்து கலக்கறாப்ல நான் சோடா உப்பு எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதே போல கலர் பொடியும் நான் எதுவும் சேர்க்கல வந்து. கட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் பஜ்ஜி மாவு நல்லா வந்து கலந்தாச்சு கட்டி எதுவும் இல்லாம பதம் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப வந்து தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப திக்கா இருந்ததுன்னா மாவு நல்லா பொதிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கரண்டில ஒட்டற அளவுக்கு இருக்க கூடியதா இருக்கணும் அப்பதான் வந்து பஜ்ஜி மாவு வந்து நமக்கு வந்து காய்கறியில நல்லா ஒட்டும் இதில காய வச்சு 1 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெயை சேக்கறேன் இதில நல்லா கிறிஸ்பா நல்லா வரும் இந்த மாதிரி சூட் பண்ண எண்ணெய் சேக்கும் பொழுது இது போல காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து வெங்காயம் கொஞ்சம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம வந்து இதில வந்து பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் பஜ்ஜி மாவு பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் கலக்கும் போது சில சமயம் தண்ணியா கலந்துருவாங்க அது எந்த பதம் சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படினா நீங்க யூஸ் பண்ற ஸ்பூன் கலக்குற ஸ்பூன் இல்லனா வந்து உங்களோட finger வந்து லைட்டா அப்படி டிப் பண்ணி மாவுல டிப் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுடைய விரல் ஃபுல்லா வந்து மாவு நல்லா வந்து கோட் ஆயிருக்கும் அந்த மாதிரி இப்போ என்னோட finger இதல தெள்ள பாருங்க nails எதுமே தெள்ள பாருங்க நல்லா கோட் ஆயிருக்கும் அந்த மாதிரி வழியாது இதுதான் வந்து கரெகட்டான பதம் இந்த மாதிரி இருந்தாதான் வந்து உங்களுக்கு மாவு வந்து கரெக்ட்டா கோட் ஆகி வரும் எல்லா vegetables மேலயும் இந்த மாதிரி ஸ்பூன் இல்லனா finger ஏலியாத வந்து பண்ணி பாருங்க நல்ல கோட் ஆயிருக்கும் oil heat ஆயிடுச்சு நம்ம வந்து பஜ்ஜிகளை போட்டுக்கலாம் நல்லா ஓசை எல்லாம் அடங்கிருச்சு இப்ப வந்து எடுத்துக்கலாம் நம்ம நான் சோடா உப்பு போடல போடாமையே நல்லா எந்த அளவுக்கு வந்து அது உப்பி வந்திருக்கு பாருங்க இன்னும் உங்களுக்கு நல்ல பெருசா ஃப்ளப்பியா வேணும் அப்படி நினைச்சீங்கனா சோடா உப்பு போட்டுக்கோங்க சூப்பரான மழை நேரத்துக்கு ஏத்த ஈவினிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க Thanks for watching.